மாணவர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் சென்ற வகுப்பில் கரகாட்டத்தை பற்றி தெளிவாக பார்த்தோம். கரகாட்டம் என்றால் என்ன, கரகாட்டத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் யாவை, கரகாட்டம் தமிழ்நாட்டின் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் இன்று வரை ஆடப்பட்டு வருகிறது என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக மயிலாட்டம், அதாவது கரகாட்டத்தை தொடர்ந்து மயிலாட்டம். மயிலாட்டம் என்றால் என்ன, அதாவது மயில் வடிவுள்ள கூட்டுக்குள் ஒருவர் தன் உருவத்தை மறைத்து கொண்டு நையாண்டி மேளத்திற்கு ஏற்ப ஆடும் ஆட்டமே மயிலாட்டமாகும். அதாவது மயில் வடிவுள்ள கூட்டுக்குள், மயில் வடிவில் ஒரு கூடு மாதிரி செஞ்சுக்குவாங்க, அந்த கூட்டுக்குள் வந்து ஒருவர் தன்னுடைய உருவத்தை மறைத்து கொண்டு அந்த இசைக்கருவிகளின் இசைக்கேற்ப ஆடும் ஆட்டமே மயிலாட்டமாகும். இதுதான் மயிலாட்டம். இது வந்து இருமதிப்பெண், அதாவது குருவினாவல் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் அதிகம். நையாண்டி மேளம் இசைக்க காலில் கட்டப்பட்டுள்ள சலங்கை ஒலிக்க மயிலின் அசைவுகளை ஆடி காட்டுவர். மயில் ஆடுறத வந்து பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி ஆடி காட்டுறது தான் இந்த மயிலாட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கரகாட்டத்தின் துணை ஆட்டமாகவும், இதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும், கரகாட்டத்தின் துணையாட்டமாகவும் மயிலாட்டம் ஆடப்படுகிறது. அப்போ இப்படி இருக்கும்போது வந்து ஒரு மதிப்பெண் வினாவில் வந்து நமக்கு கேட்கலாம். எப்படி கேட்கலாம், கரகாட்டத்தின் துணையாட்டமாக கருதப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா மயிலாட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். இதில் வந்து நிறைய வகைகள், மயிலாட்டத்திலேயே நிறைய வகைகள் வந்து நமக்கு இருக்கின்றன. ஒன்று வந்து ஊர்ந்து ஆடுதல், மிதந்து ஆடுதல், சுற்றி ஆடுதல், இறகை விரித்தாடுதல், தலையை சாய்த்தாடுதல், தாவி ஆடுதல், இருபுறமும் சுற்றி ஆடுதல், அகவுதல், தண்ணீர் குடித்து கொண்டே ஆடுதல் ஆகிய அடைவுகளை கலைஞர்கள் இவ்வாட்டத்தில் ஆடி காட்டுவர். இதுதான் வந்து மயிலாட்டம். மயிலாட்டத்தில் வந்து இத்தனை வகைகளான ஆட்டங்கள் வந்து இருக்கின்றன. சரி, அடுத்து வந்து நம்ம பார்க்கும்போது காவடி ஆட்டம். கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பொருள். நாம் படிச்சிருப்போம், ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள், அதாவது ஒரே எழுத்து தான் இருக்கும், அதற்கு வந்து பொருள் இருக்கும். இதுதான் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் தமிழில் வந்து நம்ம படிச்சிருப்போம். அதே பொருள் தான் இங்கே வந்து கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பொருள். இரு முனைகளிலும் சம எடைகளை கட்டிய தண்டினை தோளில் சுமந்து ஆடுவது காவடி ஆட்டம். மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடுள்ள பலகையை பொருத்தி, பலகையை வந்து பொருத்திக்குவாங்க, மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக இணைக்கின்றனர். நீங்கள் வந்து காவடியை வந்து பார்த்துருப்பீங்க, பார்த்துருந்தீங்கன்னா அதை வந்து உங்கள் கற்பனைக்கு வந்து நீங்கள் இந்த இடத்துல கொண்டு வந்துக்கலாம். அந்த அரைவட்ட பகுதியை பட்டுத்துணியால் மூடி அழகுபடுத்துகின்றனர். மேலும் மயிலிறகு கற்றைகளை இருபுறமும் பொருத்தி மணிகளால் அழகுபடுத்தி காவடியை உருவாக்குகின்றனர். காவடியின் அமைப்பிற்கேற்ப மச்சக்காவடி, சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்காவடி, பறவைக்காவடி என்று அவற்றை அழைக்கின்றனர். இவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காவடியின் வகைகள் என்னென்னலாம், மச்சக்காவடி, சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்காவடி, பறவைக்காவடி என்று அவற்றை அழைக்கின்றனர். இவையெல்லாம் காவடியின் வகைகளாக கருதப்படுகின்றன. இது வந்து எந்த பகுதியில் இப்போ ஆடிட்டு வர்றாங்கன்னு பார்த்தோம்னா, மலேசியா உட்பட புலம்பெயர் தமிழர் வாழும் பிற நாடுகளிலும் காவடி ஆட்டம் ஆடப்படுகிறது. அப்போ இதிலிருந்து நமக்கு எது புலப்படுது, தமிழர்கள் எங்கெல்லாம் அதிகமாக நிறைந்திருக்கின்றார்களோ அங்கெல்லாம் இந்த காவடி ஆட்டம் ஆடப்படுவதாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒயிலாட்டம். ஒயிலாட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ ஏற்கனவே நம்ம எந்தெந்த ஆட்டத்தை பார்த்துருக்குறோம், கரகாட்டம், மயிலாட்டம், காவடி ஆட்டம், இந்த ஆட்டத்தை எல்லாம் பற்றி பார்த்துருக்குறோம். அடுத்தது வந்து ஒயிலாட்டம். ஒரே நிறத்துணியை, அதாவது ஒரே நிறத்துணியை முண்டாசு போல கட்டியும் காலில் சலங்கை அணிந்தும் கையில் வைத்துள்ள சிறு துணியை இசைக்கேற்ப வீசியும் ஒயிலாக ஆடும் குழு ஆட்டமே ஒயிலாட்டம். இது வந்து ஒரு குழுவாக சேர்ந்து ஆடுவாங்க. நீங்கள் உங்கள் கோயில் திருவிழாவில் அந்த விழா காலங்களில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆடிட்டு இருப்பாங்க, அதை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். உணர்ச்சிக்கேற்ப பாட்டின் சந்தமும் சந்தத்திற்கேற்ப ஆட்டத்தின் இசையும் மாறி மாறி மனத்தை ஈர்க்கும். அதாவது அவங்க ஆடக்கூடிய ஆட்டமும் பாடக்கூடிய பாட்டும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, உணர்ச்சி பூர்வமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் கம்பீரத்துடன் ஆடுதல் என்பது தனிச்சிறப்பானது. இதில் வந்து
நல்ல வீரத்துடன் கம்பீரத்துடன் எந்த வித தங்குதடையுமின்றி ஆடுவது மிகச் சிறப்பானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒயிலாட்டத்தை இருவரிசையாக நின்றும் ஆடுகின்றனர். ஒருவருக்கொருவர் இடம் விட்டு விலகி நின்று ஆடும் இந்த ஒயிலாட்டத்தை பெரும்பாலும் ஆண்கள் ஆடுவதே வழக்கில் உள்ளது. இது வந்து ஆண்கள் தான் அதிகமாக ஆடுறாங்க. ஒரே குழுவில் வயது முதிர்ந்தவர்களும் இளைஞர்களும் இணைந்து ஆடுவதும் உண்டு. இந்த ஆட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, டோலக், தப்பு போன்ற இசைக்கருவிகள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன. இதெல்லாமே இந்த எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்துகின்றன,